மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் டி கே ரங்கராஜன், உங்களிடையே இப்பொழுது உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது உங்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருப்பது, நீட் பரீட்சை எழுதிய 24,000 தமிழ் மாணவர்கள், 1,00,000 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் 1,14,000 பேர் எழுதினாங்க. அதில் ஒரு 24,000 பேர் தமிழ் வழி கல்வி பற்றி தமிழ் மொழியில் எழுதினாங்க. வினாத்தாளில் 180 வினாக்கள், 3 மணி நேரம் ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ், கேள்வி பதில்களை எந்த பதில் சரி என்று 3-ல் 1 டிக் அடிக்கணும். ஒரு வினாவுக்கு 1 நிமிடம் தான், 180 நிமிடத்திற்குள் எல்லா வினாக்களையும் புரிந்து கொண்டு சரியானது எது என்பதை நீங்கள் அடிக்கணும். தப்பானது அடிச்சிங்கன்னா ஒரு மார்க் குறைஞ்சிடும், ஏற்கனவே பெறக்கூடிய மார்க்கில் ஒரு மார்க்கை குறைச்சிடுவாங்க. இந்த முறை ஆங்கிலத்திலிருந்து அதற்கு மொழிபெயர்ப்பாக தமிழில் கொடுக்கப்பட்ட 49 வினாக்கள் தவறாக இருந்தது. இதன் விளைவாக தமிழ் வழி கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் 4 பேருக்கு மேலெல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு போகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக மதுரை திருச்சி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிபதிகள் மாணவர்களுக்கு 190 மார்க்குகள் கொடுக்க வேண்டும், வினாக்கள் முழுவதும் தவறாக இருக்கிறது, பதில்கள் தவறாக இருக்கிறது என்று தெளிவாகவே தீர்ப்பு கொடுத்தார்கள். இதன் மீது சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது, மேல்முறையீடு செய்தது. இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் சென்ற தொடரில் இது பற்றி மேலவையில் வருகிற பொழுது மத்திய HRD மினிஸ்டர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற பொழுது, இந்த வினாக்களுக்கு பதில் தவறாக இருப்பதற்கு காரணம் தமிழக அரசு தான், மொழிபெயர்ப்புக்காக அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம், அவர்கள் தவறாக மொழிபெயர்த்து விட்டார்கள் என்று பதில் சொன்னார். இது பாராளுமன்ற அவை குறிப்புகளில் பதியப்பட்டிருக்கிறது. வினா எழுப்பியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். பிறகு வேறொரு பிரச்சனையில் நான் பேசுகிற பொழுது அதே பதில் வந்த பொழுது நான் மந்திரிக்கு பதில் சொன்னேன், டோன்ட் பாஸ் தி பக், பழியை இன்னொருத்தர் மேல் போடவே போடாதீங்க, இந்த தேர்வு நடத்துவது நீங்க, இப்ப தவறு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், தவறு என்பதை மாநில சர்க்கார் மீது போடுவதற்கான நியாயம் இல்லை, நீங்க தான் தேர்வு நடத்துகிறீர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ தன்னுடைய மேல்முறையீட்டில் எதுவுமே தவறில்லை என்று வாதம் செய்கிறார். எழுத்து மூலமாகவே எல்லா வினாக்களுக்கும் சரியாகவே இருக்கிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 10 பிராந்திய மொழிகளில் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 13,00,000 மருத்துவ மாணவர்களில் 10 பிராந்திய மொழிகளில் எழுதியிருக்கிறார்கள். ஹிந்தி உட்பட, வங்காளம் உட்பட, குஜராத்தி உட்பட, தமிழ் உட்பட. தமிழ் மாணவர்கள் அதிகம், 24,000 பேர் எழுதியிருக்காங்க. சிபிஎஸ்இ நீதிமன்றத்தில் வாதம் வைத்தது, எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில அறிவு இல்லாமல் எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாது, ஆகவே ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் எம்பிபிஎஸ் எழுதி என்ன பிரயோஜனம் என்பதுதான் அவருடைய கருத்து. எங்களுடைய வாதம், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழ் வழியில் கல்வி கற்ற மாணவர்கள் அத்தனை பேருமே தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்று தமிழ்நாட்டினுடைய சிறந்த மருத்துவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்.
உலகில் பல நாடுகளில் போய் பணிபுரிகிறார்கள். இது சரியல்ல என்பது எங்களுடைய வாதம். ஆனால் இது துர்பாகியம் என்னவென்று கேட்டால், மத்திய சர்க்கார் பாராளுமன்றத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு தவறு நடந்திருக்கிறது, தவறு நாங்கள் செய்யவில்லை, தமிழகம்தான் செய்தது என்று சொல்லிய மத்திய சர்க்கார் அதனுடைய சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் போர்டு சிபிஎஸ்இ தவறான தகவல்களை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மாநில மொழிகளுக்கு மரியாதை இல்லை என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஆங்கிலம் படித்தால்தான் மருத்துவர் ஆக முடியும் என்று சொன்னால் பிராந்திய மொழிக்கான மரியாதை இல்லை. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பதும் கிட்டத்தட்ட போய்விட்டது என்று சொன்னால் இது மிகப்பெரிய தேசிய ஒருமைப்பாட்டுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். மாநில அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலும் வாதிடவில்லை. தமிழ் மாணவர்களை பாதுகாக்க உச்சநீதிமன்றத்துக்கும் வரவில்லை. தமிழ் வழி எழுதக்கூடிய மாணவர்களை மட்டுமல்ல, தமிழகத்தின் மீது பழி வந்திருக்கிறதே அதை போக்குவதற்காக கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு தன் சார்பில் வாதம் செய்வதற்கு யாரையும் அனுப்பவில்லை. மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ் வழியில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தையே இன்று நாசப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்றிருக்கிறது. நேற்று இந்த தீர்ப்பு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதை கண்டித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இதை கண்டிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்க்கிறது. இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இரண்டுமே பிராந்திய மொழி, எந்த பிராந்திய மொழியாக இருந்தாலும் அதில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நிலை எடுத்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. ஆகவே ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைத்து தமிழ் மக்களும் நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்காக, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக கடந்த 2 ஆண்டுகள் முன்னால் வரை எல்லா தேர்வுகளிலும் தமிழில் எழுதி தேர்வு பெற்ற அந்த மாணவர்களைப் போல் தொடர்ச்சியாக எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திலும் சரி, எங்களுடைய வாதத்திலும் சரி, ஏற்கனவே அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய திறமை மாணவர்களை நாங்கள் தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 49 மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. இந்த ஓராண்டு கல்லூரிக்கு 10 பேரோ 20 பேரோ எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்தாலே ஒரு 1000 தமிழ் வழி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஏற்கனவே தேர்வு பெற்றவர்கள் அல்லது காலேஜில் போவதற்கான வாய்ப்பை பெற்று அந்த இன்டர்வியூலாம் முடித்திருக்கிறவர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கூட, அவர்களும் தமிழ் மாணவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸை பாதிப்பது என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே அந்த முறையில் தமிழ் மக்கள் அத்தனை பேரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அறிகூவி அழைக்கிறோம். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஆபத்து வராமல் பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, பிராந்திய மொழிகளை பாதுகாப்பதற்கு, தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு அனைவரும் வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மாநில அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஆர்டி மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கேள்வித்தாலும் மாநில சர்க்காருக்கு அனுப்பினோம், அவங்கள தான் மொழிபெயர்க்க சொன்னோம், அவங்க தவறாக மொழிபெயர்த்து தான் நாம் பொறுப்பில்லை என்பது அவருடைய கருத்து. மேலே என்ன சொல்கிறார், அடுத்த ஆண்டு நாங்கள் ஒரு 2000 கேள்வி அனுப்ப போகிறோம், 2000 பதில் வாங்கி அதுக்கு அஃபிடவிட்டும் வாங்கி அவங்க தான் பொறுப்பு என்று காட்ட போகிறோம் என்பது மத்திய சர்க்காருடைய பதில். இது வந்து மத்திய சர்க்கார் மீது மாநில சர்க்காரும், மாநில சர்க்கார் மீது மத்திய சர்க்காரும் பழி போட்டு மாணவருடைய எதிர்காலத்தை பாதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நம்முடைய நிலை.
தமிழக அரசு விரும்புறதா விரும்பலையா இல்லை, 115,000 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாணவருடைய விருப்பத்திற்கு நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே நீட்டினுடைய ஆபத்தை எதிர்த்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது என்னுடைய நிலை. தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தில் தான் மொழிபெயர்ப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அறிக்கை என்ன வேணால் விடலாம். தமிழக அரசு ஆதரவாக இருக்கிறதுனால தாங்க மொழிபெயர்ப்புக்கு ஒத்துக்கிட்டு மொழிபெயர்ப்பு அவங்க கொடுத்தாங்க அவங்க சொல்றாங்க. மத்திய சர்க்கார் நாடாளுமன்றத்தில் அது 10 அது அது அதற்கான அது பத்திரிகைக்கு சொல்லக்கூடிய செய்தியே தவிர நடைமுறையில் அவர்கள் நீதிமன்றத்திலும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது கிடையாது. தமிழ் வழியில் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களையும் பாதுகாப்பதற்கு தயார் கிடையாது. பாரதிய ஜனதாவுடன் இணைந்து கொண்டு எப்படியாவது வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை தவிர தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இல்லைங்க, 26ஆம் தேதி எதிர்காலத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று வழக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இருங்க இருங்க, 26ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் தள்ளி போடப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆண்டு மாணவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது என்பதை நீதிமன்றம் தெளிவாக்கியிருக்கிறது. அடுத்த ஆண்டு என்ன செய்வது என்பதை பற்றி விவாதிப்பதற்காக இந்த வழக்கு 26ஆம் தேதி போடப்பட்டிருக்கிறது. அதிலேயாவது தமிழகம் அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அப்படி சொல்கிற போது நாங்கள் நீட் எதிர்க்கிறோன்னு சொன்னால் கூட ரொம்ப நல்லது. அவங்க தமிழக சர்க்கார் சார்பாக நாங்கள் நீட் எங்களோட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று அங்கே சொல்லட்டும். போராட்டம் நடத்துறதா நடத்தலையாங்கிறது இல்லைங்க, இதன் மீது எல்லாரும் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். ஒரே விதமான கருத்தை உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சிக்கிறது. அந்த கருத்து உருவான பிறகு அதன் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன என்பதை பிறகு யோசிக்கலாம் என்பது எங்களுடைய. நாங்கள் இங்கிருந்துக்கிட்டு போராட்டத்துக்கு அறிவுகோள் விட முடியாது. எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நீட்டை எதிர்க்கிறாங்க. 2 குழந்தைகள் தற்கொலை பண்ணதற்கு எல்லாரும் அந்த வீடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். இது என்ன கல்யாண பிரச்சனையை அழைப்பு விடுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இதற்கு ஆதரவு தெரிவித்து தீர்ப்பு கண்டித்திருக்குது? ஏன் அதிமுக இன்னும் கண்டிக்க மறுக்கிறது? அவை இதே ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பிராந்திய மொழிகளை தாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறது. அது தமிழ் மொழி கடுமையாக பாதித்திருக்கிறது.